மணி நேரத்து அல்ல பண்ணி அடிச்சான் யோ அங்க கொண்டு போய் போடுங்க சார் லாரி போற சந்தன மரமா இருக்குமா யோ நீ சொன்ன மாதிரி எல்லாம் அசல் சந்தனையா நான் சொல்ல எனக்கு அப்பவே தெரியும் இத மட்டும் நாம புடிச்சு குடுத்தோம்னு வெச்சிருங்க அவார் நிச்சயம் யோ சட்டை கேட்டியா சார் இவனுக்கு நீ கெந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ற சார் இந்த லாரியை பத்திரமா ஓட்டிட்டு போய் நம்ம எம்எல்ஏ கோடவுன்ல சேத்துற சார் அது தப்பு இல்லீங்களா சார் யோ எனக்கு கொடுக்கற சம்பளத்தை விட அவனுக்கு தான் அதிக பணம் தராங்க ம் ரைட் ரைட் உலகம் தெரியாத ஆளா இருக்கியே பாதைனா வளைவு இருக்கும் பதவினா லஞ்சம் இருக்கும் போய போய் லாரில ஏறியா ஊருக்குள்ள உடம்பு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ற தர்மா இந்த நேர் தனபுரம் லோடு காசு எண்ணி பாத்துக்க உங்க தேவி எண்ணிக்கை எங்களுக்கு வேணும் சார் கண்டிப்பா கண்டிப்பா கவலையே படாத நாங்க இருக்க வரைக்கும் இந்த காட்டுக்கு நீ தான் ராஜா மேடையில் ஒழுங்கா பேசுறீங்களோ இல்லையோ இங்க நல்லா தூள் பத்துறீங்க மேடையில் பேசுனா கிடைக்கு இங்க பேசுனாலும் காசு கிடைக்கு என்றே ஆவோமா
தாண்டு வரும் ஆகாய மேகங்களே, நானுங்க நண்பன் இல்லையோ. தாழ பறந்து வரும் தஸ்தார பூச்சிகளே, நானுங்க அண்ணன் இல்லையோ. நூங்கில்களின் மேலே மரங்கத்திகளே நீங்க, மூக்கு நுனியாலே தினம் கொத்துறது எங்க. கொள போட்டாங்க பூங்காத்து குடியேறும், அந்த ஓசைதான் தேன் பார்த்தா உருமாறும். என் காதாரத்தான் அதை நான் கேட்கிறேன், அந்த பாட்டுகளை பாடம் பண்ணி பால் நிலவில் பாடிடுவேன். தெங்கல் காற்றே ஒன்றாய் போமா, உள்ளும் வெள்ளம் காத்தோடு காலங்களிட்டே. கோயில் கூளத்தை வச்சு போராட்டம் பண்ணுறத பார்த்து நான் எட்டி இருப்பேன். நாட்டில் உள்ள பேதம் இந்த காட்டில் இல்லை சாமி, வேலை புலி சிங்கம் இங்கு என்ன மதம் சாமி. இங்கு பூசல்கள் ஏசல்கள் கிடையாது, இது போலேதான் மேலான இடமேது. போர் ஒன்றும் இல்லை, மீன்பாதம் இல்லை, இங்கு சூரியன் போல் சந்திரன் போல் சுதந்திரமா திரிந்திடுவேன்னா. தென்றல் காற்றே ஒன்றாய் போமா, சொல்லும் வெள்ளம் என்றே ஆவோமா. புள்ளினங்கள் பாட்டெடுத்து பாடுற நேரம், பொன்னருவி காலெடுத்து ஓடுற நேரம். நாம் இருவர் கையணைத்து ஊர்வலமாய் போய் வரலாமா. இங்கு பூத்திருக்கும் பூக்களிடம் வாழ்த்துக்களை வாங்கிடலாமா. தென்றல் காற்றே ஒன்றாய் போவோமா, உள்ளும் வெள்ளம் என்றே ஆவோமா. இல்லை மாப்பிள, நம்ம ஊரு கொட்டாயில நேற்று நீ 16 வயதுல படம் பாத்தியா? ஓ பாத்தன. அதுல பாரு ஒரு இடத்துல மயில் சொல்லிருச்சுன்னு ஒரு தடவை சப்பானி. பாட்டுக்குட்டி முட்டை ஏட்டு கோழி குஞ்சி வந்தது என்ன? மாப்பிள அங்க வாரு, அவளை பார்க்க சப்பானி மாதிரி இல்ல? ஆமா சப்பானி வரேங்க. அப்படியே இருக்காண்டா, கால் கூட அப்படியே நடக்கிறான் பாரு. அந்த சினிமால பேசாம இவனை நடிக்க வச்சிருக்கலாம். என்னட முறைக்கிற? என் பேரு சப்பானில கோபால கிருஷ்ண. இனிமே யாராவது என்னை சப்பானி கூப்பிட்டா சப்புன்னு அறையா சொல்லி இருக்கு. மயிலு புரிய விட வர நில்லுங்கப்பா, நில்லுங்கப்பா. ஆமா அவனை எதுக்கு தொடுத்துறீங்க? ஒரு விளையாட்டுக்கு சினிமா பேர் வச்சு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிட்டு போறாங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் பிறந்ததுல இருந்தே சரியான சினிமா பைத்தியப்பா. எந்த படத்தை பார்த்தாலும் அதுல வர்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு தெரியுமா. ஊர்ல எந்த படம் ஓடுதுன்னு சினிமா போஸ்டர் பார்க்க வேண்டாம், இவனை பார்த்தாலே தெரிஞ்சிரு. சரியான கிறுக்கு பையன். உங்களுக்காவது அறகடிச்சது. முத முதல்ல நான் அவனை பார்க்கும் போது ஏதோ அசிங்கமான படத்தை பார்த்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. தெரியாத்தனமா அவகிட்ட நான் வாய குடுத்துட்டேன், நான் அடிச்சுட்டேன். பிரபபாதி சக்தியா சம்மத்தராடா மத்தியே சார்த்த காலம் தேர்ச்ச மகாகணபதி பூஜாஞ்சகரிஷ்டே கரிஷ்ட மகாவும் மகாகணாதிபதகே நம. பிரதந்த பாகாய சூரியகோடி சமுத்திரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா அஸ்மின் பிண்ட பிதிருதேவதாப்ஜோ நம. சர்வோபஜார பூஜாம் சமர்ப்பயாமி. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஜலத்துல கரைச்சிருங்க. இது நேரம் உங்க தகப்பனாருக்கே போய் சேர்றதா ஐதீகம். என்னையா அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? இன்னைக்கு உங்க அப்பா தேவசனால் இருந்து படையின் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லாத்தா,
வேணும்னா தம்பி கிட்ட கொடுத்து அனுப்பு, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இப்படி வர்றப்பெல்லாம் போகணும் போகணும்னு கால ரேக்கை கட்டிட்டு பறக்குறேன்? உன் தம்பி கூட சொல்றான், உனக்கு ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணாதான் வீட்டோட இருப்பேன்னு. ஆத்தா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு கல்யாணம் காட்சி எதுவும் வேணாம், நான் எப்படியே இருந்துட்டு போறேன். எத்தனை நாளைக்குமே நீ இப்படி காட்டுப்பூச்சியா ஊர் ஊர் நலையுதேன்னு ஆத்தா விசனப்படுது. என்ன ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐயாவுக்கு லைன் கிளியர் ஆடுன்னு நினைப்போ. பொண்ணுக்கு என்ன பாத்துச்சிருக்கியா? போன என்ன பிள்ளைங்களோட பேச்ச பாரு, அண்ணன் யாரு தம்பி யாருன்னு வித்தியாசம் தெரியாம. ஆமா மாரப்பா, சண்டைக்கு போறேன். எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நீ நடத்து. சண்டைக்கு டிக்கெட். அந்த பக்கம் திரும்பி திரும்பியா எச்சி படுத்து. நீ அங்க வரப்ப நான் தொட்டிடா. நான் முதல்ல கொட்டேன்னு சொல்றல, மரியாதை பத்துக்காத இருக்கறேன். அழு நீட்டாடா போ. என்ன பந்தயம்? புள்ள பத்துக்காத. நீ குடி பத்துக்காத. இல்லடா, நான் தான் முதல்ல கொட்டேன். அந்த மாள தொட்டா. வண்டில வரீங்களா இல்லையா? வண்டிலியா? யார் சொன்னாங்க வண்டில வரணும்னு? பஸ் யார் முதல்ல தொடறாங்கன்னு எங்களுக்குள்ள பந்தயம் வெச்சிட்டோம். யோ, நீ பாத்துட்டு இருந்தல, நான் தான முதல்ல வந்து தொட்டேன். சொல்லு. இல்லடா, நான் போய் சொல்லலாமா? சாவுக்குறீங்க. தொட்டு விளறது என்ன? யா வண்டி தானே கச்சது? யார பத்திய சாவுக்குறீங்க சொன்ன? மரியாதை கிட்ட போய் சொல்லிட. டபார், பொம்பளை ஆச்சன பாக்குறேன். இல்லனா நடக்கறத வேற தெரியும்ல? நீங்க ஓடி வரத பார்த்து பஸ்க்கு தான் ஓடி வரீங்க. நான் தான் வண்டி நிப்பாட்ட சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். உன யாரே ஓடி நிப்பாட்டுறது? இல்ல இல்ல, உங்கள யார் சொன்னா? உன யாரையா சொல்ல சொன்னது? உன்னால அந்த ஆள் என்னமோ பேசற தெரியுமா? தள்ளி அந்த பக்கம். இந்தாச்சி நாளாச்சி பாத்து கா. ஐயோ, 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 அந்த ஆளுக்கு தெரியாம எப்படி அடிச்சா? நீ பேசிக்கிட்டு இல்ல அப்ப இருந்த சின்ன வயசுல இருந்தே ஏ மூளைதான் உனக்கு. சரி, இந்த இதே கணக்க 2 ரூபா கூட. சரி, இந்த 2 ரூபா வச்சுக்கோ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ரஞ்சிதா, ரெண்டு பேரும் பச்சை குறை தாண்டி விளாடுவோமா? நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம், இன்னொரு ஆள் வேணுமே குனியறதுக்கு. ஆமா, அண்ணன் இருக்காருல, அண்ணன் கொஞ்சம் குனியன. வாயா வாயா, சும்மா கூத்த போடாம குனியன. கண்ணா நீயும் நானுமா காலம் மாறினால் என் கௌரவம் மாறுமா? பஞ்சாயத்துக்கு போறோம். எதுக்குடா? அர்க்கட வீட்டு விட்டு ஓடிட்டா. போயிட்டா? ஆத்து விட்டு போயிட்டா? போயிட்டா. அவ்வளவு பெரிய மனுஷ ஆயிட்டா? அவன் ஆயிட்டா. அது வேற ஒண்ணும் இல்லடா, கிளி கிழக்க முளைச்சிருச்சு, கிளி ஆத்த விட்டு பறந்துருக்கு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. தர்மனா, என்ன காப்பாத்துங்க. எந்திரமா, எந்திர. என்ன ஏன் பிரச்சனை? தர்மா, இந்த பொண்ணுக்கு அவன் தான் என் முறை மாப்பிள. சின்ன வயசுல 2 வீட்டுக்காரங்களும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இவளுக்கு அவன், அவனுக்கு இவான். அதுல இருந்து 2 பேரும் சிநேகிதமா இருந்தாங்க. திடீர்னு இந்த பொண்ணோட அப்ப இவங்க உறவை முறிச்சு விட்டுட்டு அதோ நிக்கிறானே பாரஸ்ட் கார்டு, அவனுக்கு பொண்ணை கொடுக்கறாக வாக்கு கொடுத்துட்டான். இது பிடிக்காம தான் நானும் என் மச்சான் காலையில கோயில தாலி கட்டிக்க போனோம். அதுக்குள்ள எங்க புடிச்சு கொண்டாந்துட்டாங்க. கட்டினா என் மச்சான் தான் நான் கட்டுவேன், இல்லன்னா உசுரோட இருக்க மாட்டேன். அண்ணா,
பாருங்க நல்ல மனசோட வந்து தாலி எடுத்து கொடுங்க. அந்த ஆளை என்ன பாக்குறீங்க? வந்து எடுத்து கொடுங்க அண்ணே. இந்தா கட்டு. என்ன அதான் முடிஞ்சிருச்சு இல்ல? முறப்பின்ன வேண்டியிருக்கு. இதோ பார், நம்ம ஊர்ல வந்து பரிசம் போடுறது பன்னாட்டு பண்றது இந்த ஜாலா கொஞ்சம் குழந்த வயத்துல கெசக வெசக புரண்டிருக்கு. ஐயோ மாதாளியாத்தா, என் பிள்ளைய காப்பாத்துமா. தர்மராசு அவளை சீக்கிரம் கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான். என் மகளை எப்படியாவது காப்பாத்தியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, வண்டி எடு, சீக்கிரம் ஏறுங்க. அண்ணே, ஆத்தா சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்கண்ணே. நான் வரல. தங்கானே நீயும் போய் சாப்பிடுங்க. இன்னும் இந்த பொண்ணு பத்தி நினைச்சிட்டு இருந்தா எப்படி தெரியுமா? நடந்ததுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? நம்ம ஊர்ல அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி டாக்டர் இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். இருந்தா காப்பாத்திருக்கலாம் தான். நம்மள எவன் மதிக்கிறானுங்க சொல்லு? டவுன்ல இருந்து 40 மைல் தள்ளிப்பட ஒரு கிராமம் இருக்குதே, என்ன மந்திரிக்கும் தெரியாது? அட, நம்ம ஊர்ல எலெக்ஷன் உனக்கு நடந்தாலாவது போட்ட ஓட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பானுங்கல்ல? எந்த ஆதாயமும் இல்லாத அந்த கிராமத்துல எப்படி கட்டுவானுங்க பள்ளிக்கூடமா ஆஸ்பத்திரியும்? நம்ம பாட்டாங்காலத்துல இருந்து மனு கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போனாங்க. நமக்கு வாச்சது அவ்வளவுதான் தருமா? எந்த பணக்காரங்களுக்கும் கிடைக்காத ஒரு வசதிய நம்மளுக்கு சோறு போற இந்த காடு நமக்கு கொடுத்துருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மருத்துவ வசதி இல்லாம இழுத்துக்கிட்டு பொக்குன்னு போறவங்களை சந்தன கட்டையில ஏதாவது வச்சிருக்கலாம். வேற கட்டையாவது நல்ல மனமா வேகம். எல்லாம் தலைவிதி, விதியை மாத்துவோம். என்ன சொல்ற? பூமி பூஜையை நீதான் ஆரம்பிச்சு வைக்கணும். அண்ணே இங்க வாங்க. இன்னாங்க 20,000 ரூபாய் இருக்குதுல்ல. என்ன தம்பி இது? இந்த ஊர்ல உன்னாலதான் ஒரு ஆஸ்பத்திரி வரப்போகுது. இடம் என்ன சும்மா வருது? நாளைக்கு ஒரு சொல்லு வரக்கூடாதுல்ல? இந்தாங்க. இல்ல தம்பி, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நம்ம ஊர் ஜனங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீ வந்து காட்டு மரத்தை வெட்டி வித்து அவங்க பசிய போக்குன. இன்னைக்கு எல்லாரும் 3 வேளை வயிறார சாப்பிட முடியுதுன்னா அது உன்னாலதான் தம்பி. புடிங்க அண்ணே. தம்பி நேரம் ஆகுது, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க அண்ணே. வாங்க அண்ணே. அர்ச்சனா, அந்த பூஜை ஜாமான் எல்லாம் எடுத்து போடு. நூறு வயசு வாழ வேணும் ஏ மகராசா, நோய் நொடிகள் ஏதும் இன்றி ஏ மகராசா, தருமன் என்ற பேரு கொண்ட ஏ மகராசா, தருமம் வாழ காவல் நிற்கும் ஏ மகராசா, அந்த ஆல போல நீ விளங்க கால காலமே, பெத்த தாயை போல உன்னை இந்த ஊரு பேசுமே, கடல் நீர் உள்ள காலம் தேரு வாழுமே, வெற்றி வேலை தாங்கும் தெய்வம் போல ஆக வேணுமே, 100 வயசு வாழ வேணும் ஏ மகராஜா, நோய் நொடிகள் ஏதுமின்றி ஏ மகராஜா,
அருமன் என்ற பேரு கொண்ட ஏ மகராஜா தர்மம் வாழ காவல் நீக்கும் ஏ மகராஜா வரப்பா ஏய் என்னடா பண்ற இல்ல சும்மா அப்படியே இந்தா வலை போடு அண்ணா உங்க சைக்கிள தூக்கிட்டு போறாங்க ஏய் ஏய் பிச்சளை நில்லு நில்லுடா தாத்தா ஏய் 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 நில்லு ஏய் ஏய் சைக்கிள் எடுத்து போடு நீ ஓடி வரா ஆமா எங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட ரொம்ப நாளா ஓட்டுறியே ஏய் நான் எங்க கத்துக்கிட்டேன் ஏய் உட்கார்ந்து நான் ரோட் போயிட்டு இருக்கேன் என்ன பண்ணீங்களா தம்பி உனக்கு கொஞ்சமாவது அறிவு நேரம் இருந்தா இப்படி பண்ணிருப்பியா இல்ல கேக்குறேன் என் பொண்ணு வேண்டாம் வேண்டாங்க சைக்கிள் கொடுத்து ஓட சொன்னியாம குடுக்கற போதே அவளுக்கு ஓட தெரியுமா தெரியாதானே கேட்டு விட்டு கொடுத்துருக்க வேண்டாம் இப்ப பத்தில என்ன ஆச்சுன்னு கைகால் எல்லாம் சரத்துட்டு நினைக்கிறான் ஐயா நான் குடுக்கலங்க ஒரு வயசு புள்ள கிட்ட எதாவது கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம் கைகால் முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு எவையாவது கட்டிக்கிடுமா ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா நீ என்ன சொல்ல போற சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா பெருசா சொல்ல வந்துட்டேன் இந்த வர தம்பி என் பொண்ணு கூட விளையாடுற விளையாட்ட இதோட விட்டுடு இந்த தடவை போன போதுன்னு விட்டுறேன் திருப்பி இப்படி ஏதாவது நடந்தது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி விடுவேன் ஆமா ஐயா ஐயோ ஐயோ அம்மா வலிக்குது கொஞ்சம் பொறுத்துக்க ஏமா பார்த்து விளையாடக்கூடாது இப்படி விழுந்து வாரிட்டு வந்து நிக்கிறீங்களே இல்ல இத விடியால ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாப்பிடு வயசு பொண்ணு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு நல்லா கறி மீனுமா வறுத்து சாப்பிடு அப்பதான் உடம்பு தேரும் எங்க அத்தா எங்க அப்பா சம்பாதியத்துல அதுக்கெல்லாம் ஏது கொடுப்பன ஏதோ மாசாலியாத்த நோம்பிக்கு உன் பெரிய புள்ள கடா வெட்டுறதுனால அன்னைக்குதான் கறி சோறைய கண்ணு காங்க முடியுது அட ஏன் புள்ள நான் இருக்கும் போது உனக்கு எதுக்கு வேசனோ தினம் நீங்க வா நான் போறேன் உனக்கு கறி சோறு சரி அத்தா இரு இப்பவே சாப்பிட்டு போவீங்களா சைக்கிள் உடைச்சு போட்டு என் பொண்ணை எவன் கட்டிவா நான் கேக்குறேன் கிளவா இப்ப மட்டும் உன் பொண்ணை எவன் கட்டிவா ஐயோ நான் செத்தேன் ஏய் நீ இங்க இருக்க இல்ல ஏண்டி நான் ஒரு சைக்கிள் ஓட்ட கொடுத்து நிக்க வேண்டிய உங்க அப்பா என்ன பேச்சு பேசுறது தெரியுமா உன்ன கத்து கத்து முதல்ல என் சைக்கிள் பதில் சொல்லு ஏண்டா அந்த பிள்ளை இம்சை பண்ற கேக்கணும் அடிபட்டு வந்து நிக்க எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னால என் சைக்கிள் எடுத்து போய் ஓட்டி கீழே விழுந்து என் சைக்கிளை உடைச்சிட்டாங்க நீங்க பண்ற நூலுக்கு சாப்பாடு வரியா போய் குளிடா ஆமா போய் குளிங்க தெரியும் ரொம்ப கோபமான ஏதோ உங்க முகத்துக்காக விட்டுட்டு கண்ணி கையால அடிக்கலாமா ஐயோ சாப்பிடுப்பா சாப்பிடு நீ சாப்பிடு இல்ல மாரி ஏய் அண்ணா என்னண்ணா நே தம்ச லோட் எல்லாம் சேர்ந்துச்சுல சேர்ந்துச்சுண்ணா அப்ப நாங்க கிளம்புறோம் சரிண்ண ஒழுங்கா நட்டுட்டு நேரம் அங்க வந்து சேர்ந்துருங்க சரிண்ண போன தடவை அனுப்பிச்ச சர்க்குக்கு பணம் எல்லாம் வந்துச்சா எல்லாம் ஒழுங்கா தான் வருது நீதான் மரத்தோட அசல் வேலை என்னன்னு தெரியாம கொடுத்ததை வாங்கிக்கிற நாம தற்கொலையும் தெரிஞ்சுட்டு எம்எல்ஏ நம்ம தலையில நல்லா முழக அரைச்சிட்டு இருக்கான் அட நமக்கு இதுக்கே நிறைய பணம் நம்ம ஊர்ல யாரும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடாது
ஒரு ஸ்கூல் கட்டணும் ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் அந்த அளவுக்கு பணம் வந்தா போதும் அதெல்லாம் தெரியுமா நமக்கு ஒரு லோடுக்கு 30000 ரூபாய் கொடுத்துட்டு அதே லோட பல லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கான் அந்த ஆளு அட நீ வேற பணம் பணம்னுகிட்ட நானும் ஊதுற சங்க ஊதிட்டே தான் இருக்கேன் நீ தான் கேட்க மாட்டங்கற தர்மா தர்மா நம்மள குவேர்லாங்க போறோம் நாங்க இல்ல நீங்க மட்டும் தான் அட சும்மா இருக்கங்க நீ நான் குஷியோட வந்திருக்கேன் நீ குறுக்கு விட்டு நான் பேசிட்டு இருக்கேன் என்ன மந்திரி கிந்திரி ஆக போறீங்களா ஆத்தா கண்ணை திறந்தா ஆறு வேளை மந்திரி ஆகலாமே எங்க திறக்கறா இதா பணத்தை புடி எப்போ மஞ்சள் பெல்லாம் கொண்டு வருவீங்க இப்ப என்ன புதுசா சூட் கேஸ் அம்மா பணம் தான் கொடுத்தா செய்யதுன்னு அர்த்தல எடுக்கா நீ வா சொல்ற நீங்க ஏறு சொல்லுங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு பாம்பே பார்ட்டி ஒருத்த மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு 20 லோடு மரம் வேணுங்கறா கை மேல காசு நீ மனசு வச்சா முடிய பண்ணிச்சிங்க எம்எல்ஏ சார் அவ்வளவு மரங்களை வெட்ட என்னால முடியாது ஏன் தெரியுமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காட்டை நம்பி தான் எங்க கிராமமே இருக்கு நீங்க கொடுக்கற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காட்டையே அழிச்சிட்டா நாளைக்கு வர சொன்னீங்க பொட்டல் காட்டில் தான் நிக்கணும் 10 மரங்களை வெட்டினா இந்த மாதிரி 50 கண்ணுங்க நடுறேன் ஏன் தெரியுமா நாளைக்கு எங்க பிள்ளைங்களை இந்த காட்டை நம்பி பழைக்கணும்னு தான் அதெல்லாம் தெரியாதே கிடக்குது என்ன ஒரு லோடுக்கு எவ்வளவு அதிகம் வேணும்னு கேளு தந்துட்டு போறேன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது தருமா வேணாம் எம்எல்ஏ சார் தயவு செஞ்சு வேணாம் நான் வழக்கமா கொடுக்குற லோட கொடுக்குறேன் நீங்க கொடுக்குற விலையை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க கூட்டுவா வேணா குறைக்கவும் வேணாம் நீங்களும் பேரசப்பட்டு இதுலயே மாட்டிக்காதீங்க பாத்தீங்களா ஐயா சும்மா வேலை கேட்டு வந்த வெறும் பையல இந்த வழியை காமிச்சு பெரிய ஆளாக்கி விட்டதே நீங்க தான் இன்னைக்கு அவன் உங்களுக்கே புறங்கையை காமிச்சிட்டு போறான் பாருங்க ஐயா புறம்போக்கு நாய் இருக்கட்டும் ஐயா அவனுக்குன்னு தனியா ஒரு தீபாவளி கொண்டாடிடுறேன் ஏய் வண்டிடுறான் அக்கா எனக்கு கிளாஸ் மோர் கொடுக்கா மொத போனி இன்னும் ஆகல ஆத்தங்கரைக்கு வா அர்ஜுனன் தம்பி கையால பண்ணிட்டு தாரேன் ஆ ஏடா பண்ண விக்கதா இல்லனா காசு கொடுக்க மாட்டேனா நீ என்ன சொன்னாலும் நான் தர மாட்டேன் அர்ஜுனன் தம்பி கை தான் ராசியான கை அது கையால போனி பண்ணாதான் மோர் கடகடான போனி ஆகும் ஆ ஆகும் ஆ வாட்ட சட்டமா இருக்கல அதனால தான் நீ எப்படி மோர் விக்கறன பாக்க பிதல நெல்ல எங்க போயிட்டே இருக்க வேலைக்கு போறேன் வேலைக்கா என்ன நீ புதுசா வேலைக்குலாம் போறேங்கற சினிமா போறேன் எங்க அப்பட்ட காசு கட்டே கொடுக்க மாட்டேன் திட்டறான் நாலு காசு சம்பாதிக்க எனக்கு வக்கலையா உங்கள சேர்ந்து சேர்ந்து கெட்டு போறானா இனிமேல் காசு கேட்டா காலை குடிச்சு காலை வேலை திணிச்சிருவானா பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க உடனே நீ வேலைக்கு போயிடுமா வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுவும் இந்த வெயில்ல நீ வேலை செஞ்சா ரொம்ப கருத்து போல ரஞ்சிதா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே வேலைக்கு போக மாட்டேன் என்ன மன்னிச்சிரு பரவாயில்ல பரவாயில்ல இதுல என்ன இருக்கு நான் என் கடமையை தான செஞ்சேன் சரி வா போலாம் என்ன ஆச்சு இல்ல கால்ல இருந்து ஒரு பீடி கூட வலி இல்ல பீடி இல்லாம நாக்கு நம நமங்குது உனக்கு வீடு தானே வேணும் ஆமா அங்க பார் யார் வராங்கன்னு அவங்கிட்ட போய் கேளு அவங்கிட்டயா அவன் முன்னால பீடி குடியே பயப்படுவான் அவன்கிட்ட போய் நான் எப்படி கேக்குறது எனக்கு அவமானம் ஒரு பீடி கட்டி வாங்கி வச்சிரு நான் மரத்துக்கு மேல போய் ஒளிஞ்சிருக்கேன் சோ சிப்படா பேடி என்னடா சொல்ற யோ ஒரு போக குடியா போகையா அதையா பீடி பீடி என்ன என்னது பீடியா யாருக்கு யாருக்கு அண்ணா உனக்கு என்ன குடியா ஏய் யாருக்கு சொன்னதா கொடுப்போம் யா எனக்குடா குடுப்பியா மாட்டியா என்னைய யோசிக்கிறீங்க சீக்கிரம் எடு வா எல்லாம் நம்ம நமங்குது ஓ வீடியோல குடிக்கிறதுண்டா ஏ குடிக்க கூடாதா வீடியோல ஆம்பளைங்கனா குடிக்கணும்னு ஏதாவது சட்டமா சோச்சா அப்படியே இல்ல இதுவரைக்கும் நீ வீடி குடிச்சத நான் பார்த்ததே இல்ல அப்படியே நீ குடிச்சாலும் உன்னால மூக்கல எல்லாம் புக விட முடியாது மூக்கல என்ன காதுலயே விடுவே குடியா இந்தமா பெட்டி மட்டும் வச்சிரு என்ன வீடு இது பட்ட நம்பரா இல்ல கணேஷ் ஆமா எவ்வளவு நாள் இந்த பழக்கம் அது விவரம் தெரிஞ்ச நாள் இருந்தே எங்க அப்பா கிட்ட இருந்து திருடி குடிப்பேன் ரொம்ப நாளுக்கு பழக்கம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற முடியுமா என்ன வீடு மட்டும் தானா இல்ல இதெல்லாம் உண்டா இதுனா இது சாரா இல்லனே ஆமாமா சாராயம் கல்லு எல்லாம் தான் ஆனா அது வழக்கமா வச்சிருக்கிறது இல்ல ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அவ்வளவுதான் அப்படியா என்ன அப்படியா நொப்படியான்னுட்டு வாழ்க்கைய என்ன மாதிரி அனுபவிக்க கத்துக்கணையா சின்ன பையன் இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது ஐயே வீடியா குடிக்கிற திருட்டு கடல இல்லப்பா வாழாங்க வாழாங்க கையில இருந்து புடி குடிக்கிறான் பொண்ணு பத்து வச்சிருக்கா போ பாத்தியா அவமானம் கொடுத்துறான் ஐயா பாக்குற மாப்பிள்ளைய பணக்கார மாப்பிள்ளைய பாருங்க உங்க பொண்ணுக்கு இருக்க பழக்கத்துக்கு நிறைய செலவாகும் பாத்தியா நீ வீட்டுக்கு வா
பத்த வச்சிட்டியே பரட்ட அங்க பாரு ரெண்டு வாங்க எங்க இது எப்படி இருக்கு கங்காணி நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வாஜர் ஏற்பாடு பண்ண சொன்னா என்னாச்சு வழக்கம் போலதான் இவன் வரான் உடம்புக்கு எதுனாலும் ஒரு ஆஸ்பத்திரி தேடி 40 மைல் தூரம் போக வேண்டியது இருக்கு சரி கங்காணி இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள் ஆத்த பாயசம் கொடுத்தாங்க சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எத்தனை நாளைக்கு தான் ஆத்தா தனியா கஷ்டப்படும் நம்ம ஆளுங்க எல்லாம் ஊர்ல தானே இருக்காங்க இங்க யார் மரம் வெட்டுறது யாருன்னு தெரியலையே வா பாப்போம் ஏய் யாரா அது என்ன மரத்தை வெட்டுறீங்க நம்ம தான் தானோ ஏய் விளையாட்டு கதவை சொன்னா வெட்ட நிறுத்திட்டீங்களா பா அட வெட்டுங்க நான் உங்க எவ்வளவு தூரம் கேட்டு பார்த்தேன் நீ குடுக்குற மாதிரி இல்ல அந்த பாம்பே பாட்டி நழுவு இருக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அதனால நானே ஆரம்பிச்சிட்டேன் நீ மட்டும் மரம் வெட்டுறக்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்தா இது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் சொன்னாலும் சொல்லாட்டி வந்து எங்க அப்பா வீட்டு சொத்து தான் நாங்க தான் வளர்த்தோம் நாங்க தான் வெட்டுவோம் அண்ணே இதுவே முதல்ல கடைசி மார்க்கட்டும் என்ன மீறி எவனாவது இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சான் முத்துரோட திரும்ப முடியாது உங்க ஆளுங்க எல்லாம் போசல நமக்குள்ள இருந்த நல்ல உறவை நீ இனிமே உனக்கு சரக்கு கிடையாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க கத்து கொடுத்து வித்தை காட்டிட்டீல உனக்கு வைக்கிறனா வேட்டு போய அவனுங்க கிட்ட மறைச்சிக்காத தெரியுமா அவனுங்க தெய்வம் என்னைக்கு நம்மளுக்கு தேவை படா அவன் தெய்வம் நமக்கு தேவையில்லை நம்ம தெய்வம் தான் அவனுக்கு தேவை என்னன்னு இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்தது அதை கிட்ட சொல்லாத அநியாயத்துக்கு வசனப்படும் இந்த தொழில இந்த மாதிரி தொல்லை அடிக்கடி வரும் கவலைப்படாத நீ வீட்டுக்கு போ ரஞ்சிதா நேற்று என்னாச்சு எங்க ஐயா என்ன நல்லா போட்டு அடிச்சிருச்சு ஐயோ எனக்கு பீடி கேட்க போய் தானே உனக்கு இந்த அடி எங்க உங்க அப்ப அடிச்சு சுமாரு நீ வேற நான் அது கூட கவலைப்படலாம் நான் வீட்ல இருக்கிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு கிம்சி தானா அதனால எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்ப போதும் இதுக்கெல்லாம் அந்த அர்ஜுனன் தான் காரணம் உங்க அப்பா வர்றத பார்த்துட்டு வேணும்னே மாட்டி விட்டான் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது பழி வாங்கணும் ஆமா பழில என்ன தாசப்பனனுக்கு கல்லு வாங்கிட்டு போறேன் இங்க வா ஒரு குறையும் இல்ல எல்லாம் கைராசிதான் ஐயா எனக்கு மோர் கெட்ட வாசனை இருக்குது எங்க காட்டு ஐயா ஆமா வரும்போது நல்லா தானே கொண்டு வந்தேன் எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே எந்த பாவி கண்ணப்பட்டதோ இன்னைக்கு இந்த மோர் எப்படி விற்க போறனோ என் குடும்பமே இன்னைக்கு பட்டினி தான் அப்படியெல்லாம் ஒண்ணாகாது நல்ல மனசோட குடுக்குறீங்க இந்தாக்கா காசு எல்லா முறையும் நானே வாங்கிக்கிறேன் கொடுங்க முதல்ல குடிக்கும்போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு இப்ப நல்லாவே இருக்கு இன்னும் ரெண்டு கிளாஸ் கொடுங்க நம்ம சரக்கு மாதிரி இருக்கு என்னடா பாக்கடா எல்லாரும் மோர் சாப்பிடுங்கடா இன்னைக்கு நம்ம செலவு ஆடணும் போல இருக்குதே ஒரு அடி அடி
என்னமோ உங்க புள்ள குடிக்கதே இல்லன்னு நினைச்சுக்கிறீங்களே அங்க பால் போடுற ஆட்டத்துல என்ன கலங்க போது பாரு பார்த்தா எங்க போற என்ன விட்டுட்டு போயிடாதயா இந்த காட்டு சிங்கப்பூர்ல இருக்கயா உன் திமிர் அதுகிட்ட காட்டு உன்னை பார்த்து அதெல்லாம் பயந்து ஓடிடும் யோ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அதுக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும் ஆமா அல்கனே என்னயா நான் பொண்ண பாத்தியா மத்தியான பார்த்தா கோயில் கிட்ட இருந்தா அதுக்கு அப்புறம் பார்க்கலையே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போன பொண்ணா இன்னும் காணாமா எங்க போயிட போறா பித்தல கூட தான் சுத்திட்டு இருப்பா கண்ணு விசாரிக்கலாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரஞ்சி என்ன மாத்து ஷாருமா கூட்டி போனா ஷாருமா கட்டி போனா அர்ஜுன் அண்ணன் நேத்து இந்த அக்காவை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அர்ஜுன் அண்ணா அதான் பார்த்தேன் ஒரு தடவையா ரெண்டு தடவையா எப்ப பார்த்தாலும் தம்பிக்கு எம் ஒண்ணு கூட தான் விளையாட்டு ஏன் ஒரு வயசு பொண்ணு ராத்திரி போனா காணாம்னு சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஆத்திரப்படாதீங்க இருக்கிற விசாரி என்ன தேவை விசாரிக்கிறது எங்க வந்து தம்பிய இப்ப புரியுது தம்பிக்காரன் தப்பு பண்ணிட்டானு அண்ணகாரணி அதை கமுக்கமா மூடி மறைச்சு இங்க வந்து நாட போடுறியா ஓ இத நான் விடுறாப்புல இல்ல கூட்டியா பஞ்சாத்த என் பிள்ளை என்னடா பண்ற பாவி அந்த பச்சை மண்ணை தூக்கிட்டு போனியே அவன் என்னடா துரோகம் பண்ணான் சொல்றா உணர்ச்சி வசப்படாதீங்க தர்மா
இரு நான் விசாரிக்கிறேன் இல்லனே இது என் வீட்டு மேல விழுந்த பழி நான் எங்க நிக்கறதா மரியாதை ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் என் தம்பி அர்ஜுனே என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டான் ஏயா பண்ணிருக்க மாட்டான் அவன் பண்றத நான் சொல்றேன் கேளு ராத்திரி முச்சூடு இவங்கள காட்டுற இருந்தான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு இனி எவன் வந்து அவளை கட்டிக்கிடுவான் பெரிய விட்டு பிள்ளைன்னு சொல்றான் என்ன வேணாலும் ஆட்டம் போடுறதா இவனை இப்படியே விட்டா ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட மனத்தோட வாழ முடியாதுயா என்னல ஒரே ரப்பா பேசுற யார் விட்டு பிள்ளைய பத்தி என்ன பேசுற அந்த பிள்ளைய பத்தி இந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியும் யார் ஒம்புக்கும் போக மாட்டான்னு சரியா நீ சுமாரு உனக்கு ஒண்ணும் தெரியாது என்னமாமா தெரியாது சைக்கிள் வந்து கீழ வந்து கால புண்ணாயின்னு சொன்னீங்களே அன்னைக்கு நானும் அர்ஜுன் கூட தான் இருந்தேன் உங்க பொண்ணு இந்த பித்தளையும் தான் அர்ஜுனை விட திருட்டு தரமா சைக்கிள் எடுத்துட்டு போய் கீழ வந்து நான் பார்த்தேன் அது மட்டுமல்ல உங்க பொண்ணுக்கு நாங்க யாரும் பீடி கொடுத்து கெடுக்கல அவன் மட்டும் தான் பீடி குடிக்கணுமா பொம்பளைங்க பீடி குடிக்கிறதான் கேட்டு உன் பொண்ணு தான் பீடி வாங்கி குடிச்சது டாய் பித்தள அன்னைக்கு நீ தானே கூட இருந்த சொல்டா டாய் சொல்டா ஆமண்ணே ஆமா ஐயா நான் அசனம் இருக்காரு அதிகம் பேசக்கூடாது இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லைங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்ன மோர் கொண்டு வந்திருந்தேன் அதுல கள்ள கலக்கி எல்லாரையும் குடிக்க வச்சு அவங்க அம்மாவுக்கு தடி வாங்கி கொடுத்ததே இந்த ஆளுடைய பொண்ணு இதோ இந்த பித்தளையும் தாங்க அதான பார்த்தேன் ஒரு பொட்டத்துக்கு இவ்வளவு ஏத்த இருந்தா எங்க தம்பி ஆம்பளா அவனுக்கு எவ்வளவு இருக்குங்கறேன் அவன் நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால காட்டுல கொண்டு போய் கட்டி போட்டு போயிட்டான் வேற ஒருத்தனா இருந்தா அவளை சீரழிச்சு சீந்த நாதி இல்லாம பண்ணிட்டு போயிருப்பான் அப்புறம் எந்த பஞ்சாயத்தை கூட்டி அவங்க பேங்குறேன் பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணி புட்டு நல்ல முகவரில படிய போடுறியா உன்ன விடுங்கண்ணே பச்சை புள்ளி அடிச்சுக்கிட்டேன் தம்பி கேம்புள்ள விரல் தான் தப்பு இருக்குன்னு தெரியாம உங்களை எல்லாம் பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்து அசிக்க பிடிச்சிட்டேன் தம்பி என்ன மன்னிச்சிருக்க திருட்டு திருக்கி வா விட்டுக்க உன் தலையில நீயே மண்ணை நிலை போட்டுக்கிட்டிய அண்ணே நில்லுங்க ராத்திரி முழுக்க என் தம்பி கூட உன் புள்ள இருந்திருக்கா யார் கட்டி பண்ணான்னு கேட்டீங்க இப்ப நான் சொல்றேன் உங்க புள்ளைய என் தம்பி கட்டிப்பான் ஐயா என்ன தர்மா சட்டுன்னு சொல்லிட்ட அதுக்கு உன் தம்பி சம்மதத்தை கேட்க வேண்டாமா எனக்கு தெய்வம் மாதிரி அவங்க எடுத்த முடிவு சரிதான் நான் இவரோட பொண்ண முழு மனசோட கல்யாணம் மங்கள மங்கள்யே திமே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கெட்டிமேள கெட்டிமேள மங்கள்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்ணே பத்னானி குபகே சஞ்சீவ சரத சதம் முத்துமணி முத்துமணி சிங்கஞ்சிறு கண்ணுமணி லாவடியாடும் ஓர் லாவடி பாடும் அருந்ததி பார்க்கும் ஆவணி மாதம் இது தினமும் தினமும் புதிதாய் தொடராதோ
நீ நல்ல புள்ளா, இத எத்தோட நிறுத்திப்புடா. மலையம்பட்டியில மாடுறானே மகாலிங்கம், அவன் எடுத்த சொல் அவள் பட்டியில ஆடுறானே ஆர்வம், அவன் எடுத்த சொல் சக்கரப்பட்டியில சக்கர திடுறானே சங்கரலிங்கம், அவன் எடுத்த சொல் உங்களுக்கு வயசாகி போச்சு. இதுல புரியா நாலு பேர் வாய்க்கு விசா கறி சோறு சாப்பிடணும், கோழி திருநாள் தப்பு இல்ல ஏமா என்னடி தர்மனை வச்சு பஞ்சாயத்து ஆடி பண்றீங்க? Oh!
வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஈரோடு அருகே குண்டேரி பள்ளம் என்ற காட்டு பகுதியில் போலீசாரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த தர்மன் என்ற சந்தன மரக்கடத்தல்காரனை நான்கு காட்டிலாக்கா காவலர்கள் கைது செய்ய முற்படும் போது அவர்கள் நால்வரையும் தர்மன் மிகவும் கொடூரமான முறையில் வெட்டி கொன்றான். கடத்தல்காரனான தர்மனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்கும்படி காவல்துறை டிஜிபி தீபக்லால் உத்தரவிட்டுள்ளார். தர்மனை பத்தி என்னமோ சொல்றாங்களடா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதாத்தா, அண்ணனுக்கு எதுவுமே நடக்காது. நான் உடனே அவனை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போடா. பெரிய மச்சானுக்கு ஒண்ணு ஆகாது, காலையில போலாம். மனசு கடந்து அடிச்சுக்குது, அவனுக்கு எதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. இப்பவே போகலாம். போகப்படாதாத்தா, இந்த ஊர் ஜனங்க இம்பட்டி பேர் நாங்க இருக்க வரைக்கும் தர்மனை ஒரு பயம் இருக்க முடியாது. வாயா வணக்காவலர, காட்ட காப்பாத்தணுங்கிற கடமுணர்ச்சியோட வந்திருக்கீங்க போல இருக்கு. டிவியில கூட நடந்த சம்பவத்தை மறைச்சிட்டு வேற ஏதோ சொன்னாங்க. இந்த பாரு தர்மா, எங்க ஆளுங்க நாலு பேர் உங்க ஊர் பொண்ணை கெடுத்துட்டாங்கன்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே தகுந்த ஆக்ஷன் எடுத்திருப்பேன். நீயே ஆத்திரத்துல அவங்களை போய் வெட்டினதுனால்தான் விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு. நானும் என் வேலையை காப்பாத்திக்க அப்படி மாத்தி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. ஏன் தெரியாது? இங்க வந்து நோட்டு நோட்டா நொட்டிட்டு போகும்போது மட்டும் இந்த உத்தியோகம் பெருசா தெரியலையோ? சும்மா கத்தாத கங்காணி, விஷயம் மேலிடத்துக்கு போயிடுச்சு. இப்ப யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் தண்டனை. திரும்பி வந்து பழையபடியா இருக்கலாம். பழையபடினா எப்படி? நாங்க மரத்தை வெட்டி கொண்டு போவோம், நீங்க பணத்தை வாங்கிட்டு கண்டுக்காம இருப்பீங்க, அதானே? மறுபடியும் உங்க ஆளுங்க எவனாவது வந்து தப்பு செய்வான், அதெல்லாம் நான் தட்டி கேட்டா எங்களை கொண்டு போய் உள்ள வைப்பீங்க. நம்பினவனுக்கு துரோகம் பண்ற ஈன பொறுப்பு தானே நீங்க. இங்க பாரு தர்மா, ஃப்ளையிங் ஸ்குவாட் வச்சு உன்னை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க. ஒரு நல்ல எண்ணத்துல உன்னை எச்சரிக்கை பண்ண வந்த, பேசாம நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சரண்டர் ஆகணுமா? என்ன தப்பு செஞ்சது நீங்க? அது நாங்க மாட்டி முடிக்கணுமா? நீங்க பாட்டு ஜோரா மேடம் கொடுத்துட்டு போயிடுவீங்க. இந்த பாருநீதி, எங்க பொறுப்புல இருக்க ஊர்ல எப்படி ஒரு அணையா இருந்தா நாங்க அப்படிதான் வெட்டுவோம். எங்களுக்கு தெரியும் நியாயம் தர்மா, அதான் உன் இஷ்டத்துக்கு நல்லா சரண்டர் ஆக முடியாது. உண்டால முடிஞ்சதை பாத்துக்க. ஏய் வேலை பாருங்கடா தர்மா. இல்ல கூட போலீஸ் வந்து தேடிட்டு போச்சு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. தைரியமா இராதா. என் மனசு கேக்கலையே.
மகளியாத கோயில்ல மந்திரிச்சு கொண்டு வந்தது கங்கணி என் பிள்ளையை நம்பி இருக்கிற உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எல்லா பிள்ளைகளும் கட்டிக்கங்கய்யா அண்ணே உன்னை இந்த நிலைமை விட்டுட்டு நான் போகலண்ணே நாங்க எல்லாரும் உன் கூட இங்கே இருந்துடுறோம் எனக்கு ஒன்னும் ஆகாது இந்த காடு எனக்கு யானை வர மாதிரி அதை நம்மளை என்னைக்குமே அது கைவிடாது காட்டியும் கொடுக்காது நீ ஆத்தாவை கூட்டிட்டு தைரியமா போ இந்த காட்டுல மூளை முடுக்கலாம் தெருங்க தர்மாவியல் அவங்க ஆளுங்களே பாத்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஷூட் பண்ணவும் தயங்காதீங்க சார் காடு பூரா எங்க தேடி அவனை காணல வணக்கம் சார் நீதிராஜன் சார் கில்லாடி சார் நீங்க எங்க தலைவர் ரேப் விஷயம் வெளியே தெரியாதபடி பிளேட்டை தான் மாத்த சொன்னாரு நீங்க அதுல இருந்து பெரிய ரூட்டை போட்டு அவனுங்களை பிடிச்சிட்டீங்க சார் ஆட போங்க சார் எங்க அவனை பிடிக்க முடிஞ்சது அந்த காட்டுக்குள்ள எத்தனை தடவை தேடினாலும் அவன் நமக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிடறான் அவனை தேடி போறத மறத்தணும் ஐயா இங்க வரவையே அது எப்படி சார் கண்ணுக்குட்டி கத்த விடு மாடு மழ மழனு வந்துரு எப்படி எல்லாத்துக்கும் சிரிக்கிறீ ஹிம்சாடா நீ அண்ணன் தம்பி மா சேர்ந்து சந்தான மரமாட கட்டுறீங்க சார் இல்ல சார் 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 நான் புடிக்க போறியா சார் வாடா சார் 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 ஒரு பண்ண சார் 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 எங்கடா உங்க அண்ணன் தெரியும் நேத்து நீ உங்க ஆத்தாள அவனை போய் பார்த்தது எனக்கு தெரியும் சொல்லு I am Rajesh, DSP Crime Branch. DFO Nidharajan. தெரியும். நாலு ஃபாரஸ்ட் கார்டுங்க படுகொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். தருமன படிக்கு இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பலமுறை ஃபிளைங் ஸ்குவாட் போய் அவனை பிடிக்க முடியல சார். அவன் இந்த காட்டுல எங்க இருக்கான்னு தெரியல. அப்புறம் அவன் பிரதர் அர்ஜுனன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் சார். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அவனை கூப்பிடுங்க. யோ அர்ஜுனன் கூட்டு வாயா. அடிச்சிங்களா இல்ல சார் தர்மன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்ட கேள்விக்கு பதில் அடிச்சிங்களா இல்லையா ஆமா சார் ஆனா ப்ரோ நீங்க ஏன் சார் அவனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு காக்கி சட்டை போட்டா உங்களை நீங்களே போலீஸ் காரன் நினைச்சிருதா ஏன் சார் கிரிமினல் கேஸ்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா இமிடியட்டா போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணு தெரியாது உங்களுக்கு இப்படி ஆளாளுக்கு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணா என்ன அர்த்தம் இவனை எந்த கிரவுண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்க அந்த கொலையில இவன் இன்வால்வ்டா இல்ல சார் பின்ன எதுக்கு சார் அவனை அரெஸ்ட் பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணதும் இல்லாம மாட்டடிக்காம அடிச்சிருக்கீங்க இல்ல சார் தர்மம் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு அதான் அதுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் இல்ல அரெஸ்ட் பண்ண கையோட எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும் ரெண்டு இல்லாம ஒரு அப்பாவை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிருக்கீங்க இமிடியட்டா அவனை ரிலீஸ் பண்ணு சார் டு வாட் ஐ சே அவனை ரிலீஸ் பண்ணியா இருங்க இவனை என் வண்டியில உட்கார வைங்க நானே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் காக்கி சட்டையை போட்டுட்டு எவன் தப்பு பண்ணாலும் போலீஸ்காரங்க பண்ற தப்பா தான் ஜனங்க நினைக்கிறாங்க இப்ப இவனை நல்லபடியா நான் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கலனா இதுவும் அப்படித்தான் நீங்க பண்ண தப்புக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுதான் உங்களுக்கு பர்சனல் லாஸ்ட் வார்னிங் பிஹேவியர் சார்
bastard. நம்ம அர்ஜுன் வந்துட்டானா? எங்க தம்பி அர்ஜுனா? ஐயோ என்னாச்சு ஐயா? காட்லியே மறைஞ்சி இருந்திரலாம் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. அவர் இன்னைக்கு தப்பிக்கலாம், நாளைக்கு தப்பிக்கலாம். ஆனா இன்னைக்காவது நாள் மாட்டி தான் ஆகணும். அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனுஷன் ஆத்திரத்துல தப்பு செய்யிறது சகஜம்தான். நியாயப்படி பார்த்தா அவர் செஞ்சது ரைட்னா கூட சட்டப்படி அது பெரிய குற்றம். இத பாருங்க. நீங்க எனக்கு அம்மா மாதிரி. இன்னும் உங்க மகன் படிவாதம் பிடிச்சிட்டு அங்கேயே இருந்தார்னா கடைசில அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உங்க மகன் வந்தா சொல்லுங்க. அவரா வந்து சரணடைஞ்சா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப உங்ககிட்டே வந்துடலாம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். நான் சொல்றத சொல்லிட்டா இனிமே உங்க இஷ்டம். நான் வரேன். உட்காரு உட்காரு. நான் வரேன்மா. வரேங்க. தர்மன் வண்டி வந்துருச்சு. யார் வந்து குட்டி போனாங்க? நீதிராஜன் அவன் கூட ரெண்டு பேர் வந்து அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அண்ணே பாத்தியா, உன் தம்பி இப்படி சக்கைய அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. அர்ஜுனா, சின்ன வயசுல உடம்புல ஒரு கீறல் பட்ட கூட நீ தாங்க மாட்டேன். எப்படி பயதெல்லாம் நீ பயந்தவன் தானே? உசுறு வெள்ள கட்டி அவங்க உன்ன என்ன கேட்டாங்க? நீ இருக்கிற இடத்த கேட்டாங்க. நான் சொல்லியே நேரா மோதி பக்க தைரியம் இல்லாத பொட்ட பசங்க அவங்கள. நான் சொல்றது கேளுங்க. வேணாம் சுமார், உனக்கு ஒண்ணு தெரியாது. இவங்களை எப்படியே விட்டுட்டா ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா வாழ முடியாது. அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு போய் சரணடைஞ்சிருங்க. யார்கிட்ட? இந்த எத்திக்கிற நாய கிட்டயா? இல்லண்ண, போலீஸ்ல இருந்து புதுசா ஒரு டிஎஸ்பி வந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். ஆமா ஐயா, அவர் மாத்திரம் வரலனா நம்ம தம்பியை உசுரோட பார்த்திருக்கவே முடியாது. என் அடிச்ச பாரஸ்காரன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. அது மட்டும் இல்ல, நீயா போய் சரணடைஞ்சிட்டா தண்டனையை குறைச்சு சீக்கிரம் வெளியே வந்துடலான்னு அவரே சொன்னாரு. நீயும் வெட்டி குத்துலாம் போகாதயா, அவர் நல்ல மனுஷனா தெரியுறாரு. அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நீயும் மன்னிப்பு கேட்டுக்கையா. ஆத்தா, எவனும் நல்லா பேசி உங்களை ஏமாத்திருக்கான். அவனுங்க என்ன எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க வண்ட வளம் சந்திக்க வந்துடும். இல்லண்ணா, போலீஸால உன்னை பிடிக்க முடியலன்னா மிலிட்டரிய வர வச்சு உன்னை சுட்டு தள்ளிடுவாங்கன்னு டிஎஸ்பி சொன்னார். கீப்பாடுங்க, நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனும் என் நிழல கூட நெருங்க முடியாது. தர்மராசு, நாங்க சொல்றத கேளு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோம். இத பாரு மாமா, நீ அவங்க கையில கிடைக்காத வரைக்கும் இவரதான் சித்திர வந்து பண்ணுவாங்க. தாலி பாக்கி நிலைக்கிறது நிலைக்காதது இப்ப உன் கையில தான் இருக்கு. தம்பி, எங்களுக்காக பாடுபட போய் உன் குடும்பத்தை பறி கொடுத்துடாதப்பா. தர்மா, நீ போக வேண்டாம். தர்மா, ஊர்க்காரங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க தான் இந்த கொலையை பண்ணோம்னு ஆபீசர்ட்ட ஒத்துக்கிடுறோம். உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கூட நாங்க ஏத்துக்கிடுறோம்ப்பா. நீ போக வேண்டாம் தம்பி. ஏய் நில்லுங்க, நீங்க யாரும் போக வேணாம். நானே போய் சரணடைறேன். என்ன பண்ணிடுவானுங்கன்னு பாத்துறேன். பாத்தா Thank you.
அர்ஜுனா 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 உங்க அண்ணன் எங்கப்பா ஃபாரஸ்ட் ஆபீஸ் போயிருக்காரு அடப்பாவி காரியத்தையே கெடுத்துட்டியப்பா அந்த புதுசா வந்திருக்கானே டிஎஸ்பி அவன் அந்த அரசியல்வாதியோட ஆள் தான் உங்க அண்ணன் உயிரோடு விட்டா அவங்க வண்டவாளம் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போயிருமனு உங்க அண்ணன் தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாக்கப்பா மகாலியாட்டா என் பிள்ளையை காப்பாத்தாத்தா கேப்பா பேட்ட கேட்டு என் பிள்ளையை காவு கொடுத்துட்டேன் என்னடா இதெல்லாம் என்னடா ஆத்தா நீ ஒண்ணி கவலைப்படாத நான் போய் அண்ணனை எப்பயாவது கூட்டுறேன் என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி கண்ண குட்டி ஏத்தி விட்டாச்சு மாட்ட என்ன காணும் பாரு பொறுத்து இருந்து பாரு வந்துருச்சு பாரு பாதர்மா சலக்கிமா தம்பி நல்லா மீன் பிடிச்சிட்டானா என்ன பிடிக்க கையாலாகாம என் தம்பிய போட்டு அடிச்சிருக்கேடா பொட்டன் இப்படித்தான் டிஎஸ்பி சார் இவன் பொசுக்கு பொசுன்னு கோவம் வந்துரு அப்புறம் வேண்டிங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு தெரியாம போய் வெட்டிட்டு வந்துருவான் யோ நீ மூடிட்டு உக்காரியா உனக்கும் எனக்கும் உறவு முடிஞ்சு நாளாச்சு மிஸ்டர் தர்மன் நான் தான் என்கொயரிக்காக வந்திருக்க டிஎஸ்பி நான் இவங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல நீங்க சொல்லுங்க தர்மன் என்ன நடந்துச்சுன்னு எதுக்கு எதுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் நீண்ட
நாட்களாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தனமர கடத்தல்காரனும் கொலைக்காரனுமான தர்மனை ஈரோடு பகுதியைச் சேர்ந்த குண்டேரி பள்ளம் என்ற இடத்தில் டிஎஸ்பி ராஜேஷ் தலைமையிலான காவல் படையினர் கைது செய்ய முயன்ற போது இரு தரப்பினருக்கும் பயங்கர ஆயுத சண்டை நடந்தது. அதில் டிஎஸ்பி ராஜேஷ், டிஎஃப்ஓ நீதிராஜன் மற்றும் காவல்துறையினர் நால்வரை படுகாயப்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற போது கடத்தல்காரன் தர்மன் சுட்டுக் கொல்லப்பட்டான். என் தலைமையில ஒரு போலீஸ் படையும் டிஎஃப்ஓ தலைமையில ஒரு பிரிவுமா பிரிஞ்சு நாங்க ரெண்டு பாகமா அவனை தேடி காட்டுக்குள்ள போனோம். பல நாள் போராட்டத்துக்கு பிறகும் அவனை எங்களால கண்டுபிடிக்க முடியல. முந்தானத்து 3 மணிக்கு கோபிநாத் ஊர்ல அவனை பார்த்தோம். அவனை கைது செய்ய முயற்சி பண்ணப்போ எங்க எல்லாத்தையும் அவன் பலமா தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான். எங்களுக்கு வேற வழி தெரியாம சுட வேண்டியதா போச்சு. என்னோட இந்த முயற்சிக்கு டிஎஃப்ஓ நீதிராஜனும் எம்எல்ஏ ஆதிமூலமும் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. தர்மனை ஏமாத்தி கொண்டு விட்டு மட்டும் பொய்யா சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா நம்மள மாதிரி நன்னியத்தை போல எவனுமே இல்ல. டேய் கிளம்புங்கடா, அவங்களோட கை பாத்துருவோம். தர்மனை எரிச்ச சிறையோட நெருப்பு அணையறதுக்கு முன்னால அவங்க பூரா பயல்களை எரிச்சு சாம்பல் ஆக்கணும். அதுதான் நாம தர்மனுக்கு செய்யற மரியாதை. புறப்படுங்கடா. ஒரு பக்கம் ஒரு நியாயம், இன்னொரு பக்கம் இன்னொரு நியாயம், இரு பக்கத்திலும் நியாயங்கள் உள்ளது. அதை குற்றம் என்று யார் இங்கே சொல்வது? இரண்டும் இங்கே ஒரு தாயின் மக்களே, அது செல்வதும் எங்கே அழிவென்னும் திக்கிலே. இது தர்மமா தர்மமா அதர்மமா? இது தர்மமா தர்மமா தர்மமா? ஒரு பக்கம் ஒரு நியாயம், வன்முறை செயலின் கொடுமைகளை இங்கே நான் கண்டால் என் இதயம் தாங்காது தானே பதறுதடா. முன்னோர் வாழ்ந்த பெருமையெல்லாம் ஒவ்வொன்றாய் நினைத்தார் என் மனமே எரிமலையாய் வெடித்தே சிதறுதடா. எத்தனை காலம் எத்தனை காலம் வாழ்க்கையை தேடுவது, எச்சில் இலைக்கு காத்து கிடக்கும் காக்கையை துரத்துவது. சகோதரா இங்கே அழிவது யாரடா? சகோதரா இது நடப்பது யாரால் கூறடா? ஐயா ஐயா, இந்த பேப்பர் பாத்தீங்களா ஐயா? என்னையா போட்டிருக்கு? சந்தன கடத்தல் சாம்ராஜ்யம் ஒழிந்தது, எம்எல்ஏ ஆதிமூலத்தின் தீவிர நடவடிக்கையால் அரசு பாராட்டு. சூப்பர் மூலையா உங்களுக்கு, உங்களை எதிர்த்தவனை ஒழிச்சியும் கட்டிட்டீங்க, பேரும் வாங்கிட்டீங்க. ஆமா சார், நாம மட்டும் தர்மனை சுட்டுக் கொள்ளாம இருந்திருந்தா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிந்திருக்கும். போலீசன் கொலையில மாட்டி நம்ம மொழி பிதுங்கி இருப்போம். சார், நேற்று டிவியில நியூஸ் பார்த்துட்டு வெறியாய் ஊர் ஜனங்களா சேர்ந்து ஃபாரஸ்ட் ஆபீஸ குளிச்சுட்டாங்க. கூலி கொடுத்தா கூட்டம் சேர்ந்து வாழ்கானு கோஷம் போடுற பயலுக இன்னை கொலைப்படுத்தி போய் கொளுத்த அளவுக்கு ஆயிட்டானுங்களா? சீக்கிரம் அவன் ஊர்ல மஞ்சு வரட்டு நடத்தி நோம்பி கொண்டாடிடு. Yeah.
தம்பி, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நம்ம கிராமமே இந்த காட்டை நம்பி தாவாது. நம்ம ஊருக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நாம தான் செஞ்சுக்கிடணும். இத்தனாலும் இருக்கிற ஊரு அடுப்பு இறங்குதுன்னா அதுக்கு உங்க அண்ணன் தர்மம் தான் போய் கரணும். அது மட்டுமில்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாலஞ்சு நாளா பட்டினியா கிடக்குறாங்கப்பா. எங்க குழந்தைகள் எல்லாம் பச்சை தண்ணிய குடிச்சிட்டு சுருண்டி கிடக்குறாங்க தம்பி. குழம்பு இல்லாதனால உங்க அண்ணன் கட்டிக்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரியும் பள்ளிக்கூடமும் பாதியிலேயே நிக்குது. இந்த ஊருக்காரங்க சார்பா போங்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தம்பி. உங்க அண்ணன் விட்டுட்டு போன பொறுப்புகளை எல்லாம் நீ ஏத்துக்கிட்டு இந்த ஊரை காப்பாற்றணும் தம்பி. என்னடா பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. என்ன தம்பி யோசிக்கிற, நீ பொறுப்பு ஏத்துக்கிட்டு வழி நடத்தினா இந்த கிராமம் ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வரும் தம்பி. அது மட்டும் இல்ல அர்ஜுனா, இப்ப அடிச்சுட்டு போனவங்க திரும்பி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? சரி நம்மள விடு, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவனா, நம்ம நிச்சயம் ஆயுதம் ஏந்தி தான் தீரணும். ஐயா போறா சார், போ மரத்தை வெட்டு. உங்க ஐயால நாளையில இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல சோறு கிடைக்கட்டும். யோசிக்காத ஐயா, குடி குடிப்பா. நீதான் பெரிய போக்கு. எப்படி ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம விடவே மாட்டேன். என்னடா இது, குடிச்சிருக்கியா? நீ போக்கிறியா? நான் போக்கிறேன். நான் இல்லடா. அப்ப நான் போக்கிறியா? சத்தியம் நீ இல்லடா. அப்ப யாரா போக்கிறீடா குண்டு? சரியான ஆம்பளா துண்டு. என்ன பாக்குற?
இல்ல சார் நான் அன்னைக்கு போட்ட போடல இன்ன எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படி போடு போடுறதுக்கு உனக்கு சொல்லிறறானே ஏப்பா ராஜேஷ் நீ வந்த வேளை முடிஞ்சிருச்சா இல்ல சார் ஃபாரஸ்ட் ஆபீஸ் ஜனங்க எரிச்சிட்டதனால கலவரம் எப்பனால ஏற்படலாம்னு எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க சார் இருக்கு நம்மால இருந்து கூட இருக்கிறதுனால தானே அப்போ நாளையில இருந்து மறுவட்ட ஆரம்பிச்சிடலாம்ல ஏய்யா கை அடிக்க ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிச
கொஞ்சம் என் கழுத்தை காணாம போயிருக்கும் ஐயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சார், நாளைக்கு உங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து ஏற்பாடு பண்றேன். பார்த்தால நம்மள குழி வச்சு கிளம்பிட்டானுங்க. உனக்கு என்ன வேண்டது? அதெல்லாம் அவங்க ஏதாவது செய்யணும்னா நம்ம யோசிச்சு தான் செய்யணும். நான் சொல்றது நீ கேக்கல. என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். நீ என்ன யோசிச்சு என்ன இப்போ இத பாரு அர்ஜுனா, தர்மம் தான் நான் சொன்னது கேக்கல, நீயாவது கேளு. அர்ஜுனா நில்லு, அம்பு விட்டு அவனு உஷார் பண்ணிட்ட, இனிமே நம்மளுக்கு கண்டன் தான். ஓ இங்க எல்லா பந்தோபஸ்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். காட்டுலயே அவனை தேடுறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். சூப்பர் சார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், எந்த பேர ஒரு தரம் சொன்னா. அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். அப்ப சொல்ற, குட்டியா இருக்க வேண்டாம் சொல்ல மாட்டேயா? சரி ஐயா கிட்ட சொல்லு. முடியாதுயா, கொட்டை பாட்டு போடா இங்க விடியா. ஏ அண்ணாமலை பழமியா விடுங்க கைய விடியா. தைரியமா இருக்கு சார். ஐயா இவனுக்கு அர்ஜுன் இருக்க இடம் தெரியுமா? அர்ஜுன் இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். சொல்லுடா. ஓன்ட சொல்ல மாட்டேன், ஐயா கிட்ட தான் சொல்லுவேன். சொல்லு சொல்லு. இரியா சொல்லு, அர்ஜுன் எங்க இருக்க? இங்க சொல்ல மாட்டேன், தனியா வந்தா சொல்றேன். வா சொல்லு, அர்ஜுன் எங்க இருக்க? காசு தான் சொல்றேன். காசு தானே? கொடுக்குறேன் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கிற மாட்டேங்க. சாவுக்கு போய் என்ன சத்திரி இல்லடா. அடங்க போய் பாரு, நல்லா பாரு. இனிமே என்ன நல்ல ஒரு தூரத்துக்குள்ள நுழைய முடியாம போலீஸ்காரங்க சுத்தி நிக்கிறானுங்க. சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா யாராவது? போய் கொல்ல உங்களை, போய் மாட்டி சாவு. நீ அதிகமா குடிச்சிருக்க, அமைதியா இருக்காங்க. நீ என்னடா அமைதியா இருக்குது? அன்னைக்கு அப்படி தான் ஒண்ணு நல்ல போலீஸ்காரங்களை கொண்டான். யாருக்கும் தெரியாம காட்டுல பத்துச்சுலான்னு சொன்னேன், கேட்கல. போய் ஸ்டேஷன்ல கட்டி தொங்க போட்டான். இப்ப என்னாச்சு? போய் ஊரே காவு குத்துட்டு நில்லுங்க. கங்கணி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க முடியாது. இனிமே கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நீயாச்சும் ஊஜாச்சு எக்கடை கட்டு ஒழிங்க.
ஆனா என் ஆசையில மண்ணு விழுந்து போச்சு. நான் பார்த்து வளர்த்த பையன் அர்ஜுன இன்னைக்கு இன்னைக்கு அவனை தலைவனாக்கிட்டானுங்க இந்த ஊர் ஜனங்க. அது பிடிக்காம தான் நான் விலகி வந்துட்டேன். உன்ன நாங்க எப்படி நம்புறது? என்ன நீங்க நம்புறத நம்பாததான் வேற விஷயம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அர்ஜுன் உங்க எல்லாருக்கும் குறி வச்சுட்டான். உங்களுக்கு சமாதி கட்டாம விட மாட்டான். காக்கா குருவி நினைச்சிட்டானா எங்களை குறி வச்சுன்னு டப்புனு சுட்டு போடுறதுக்கு? ஆனா அவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் தருணோட ரொம்ப புத்திசாலி. வாசல்ல காத்துருங்க வாரன்னு சொல்லிட்டு பொலகடையில புகுந்து பொழந்துட்டு போடுவான். ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, தரோம். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. எனக்கு பணம் வேணாம், நான் தலைவன் ஆகணும். எத்தனை நாளைக்கு என்ன பல்லாக்கு தூக்குறது? எனக்கு பதவி வேணும். அது இந்த அர்ஜுன் இருக்கிறதுக்கு நடக்காது. இந்த ஊர் ஜனங்களை ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்க அவனை கொள்றதா இருந்தா அவன் இருக்கிற இடத்த நான் காட்டித்தரேன். கண்டிப்பா செய்யறோம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் அண்ணனோட சமாதி மாமரத்துப்பட்டி பக்கத்துல இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ஜுன் அங்க வருவான். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் தனியா தான் இருப்பான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் அண்ணன் சமாதிக்கு போயிட்டு வரேன். நீ அம்மா கிட்டயும் ரஞ்சித கிட்டயா சொல்லு. ஆமா, கங்கணி எங்க? எங்க போனான்னு தெரியல, நாலு நாளா ஒண்ணுமே புரியலையே. அவனை பார்த்தன, என்ன வந்து பாக்க சொன்னு சொல்லி. சரி, எனக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நீயே இப்படி பண்ணா எப்படி? ஆண்டவனே, நாம எந்த தப்பும் செய்யல, நமக்கு எதுவுமே நடக்காது. இனிமே இந்த மாதிரியான காரியம் செய்ய மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? அப்படி ஏதாவது பண்றதாண்டா முதல்ல என்ன கொண்டுடு, அப்புறம் உன் விருப்பப்படம் நடந்துக்க. கங்கணியை வெட்டி கொண்டது யாரு? கேக்குறோம்ல, சொல்ல வாயில உங்களுக்கு சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன் ஐயா. சொல்லுப்பா. ஐயா, கஜாவும் கங்காணியும் நல்லா மாஞ்சா போட்டு பட்டம் விட்டு விளையாண்டு இருந்தாங்க. அப்ப என்ன தெரியுங்களா, அந்த சமயத்துல வந்து கங்காணி வந்து கஜா படத்தை அறுத்துட்டான் சார். இந்த சின்ன விஷயத்துக்கா ரெண்டு பேரும்? இப்ப நீங்க சொல்லல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் என்னால ஜெயில அடைக்க முடியும். செய்யுங்க, மகராசனா செய்யுங்க. இந்த ஊர் சனங்க மொத்தத்துக்கும் செயல மூணு வேளை கஞ்சி ஊத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான் இங்க நாய் பொழப்பு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, நான் மூணு தலைமுறைய பார்த்தவன். நான் 20 வயசு பிள்ளையா இருக்கும்போது இந்த கிராமத்துக்கு வந்தேன். அப்பெல்லாம் இந்த காட்டுல இருக்க சந்தன மரத்தை வெட்டித்தான் இந்த கிராமமே பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆபீசர் வந்து இந்த காட்டுல இருக்க சந்தன மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது, அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது, அப்படி செஞ்சா சட்டப்படி குத்தோனார். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆபீசர்கிட்ட போய் கேட்டோம். ஐயா, 40 மைல் நடந்து போய் எங்களால பொழப்பு நடத்த முடியாது, மரவட்ட வேண்டான்னு எங்க வயிற்று பிழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். செஞ்சு கொடுக்க யாருக்கு துப்பு இல்லையா? பிரியமா, உங்க கதையை கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. ரெண்டு அதிகாரிகளை வெட்டி கொண்டு அர்ஜுனை தேடிதான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கத பார்த்தா
அந்த கொலை அவன்தான் பண்ணிருப்பான். அந்த தம்பி மேல எங்க வீணா சந்தேகப் படுறீங்க? ஊர்க்காரங்க நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் அந்த கஜாவையும் காங்கானி வெட்டி கொன்னோம். வேணும்னா எங்களை கைது பண்ணுங்க. அவங்கள மட்டும் இல்லங்க. பார்சல் அதிகாரி ரெண்டு பேத்தையும் கூடாது நாங்க தான். சட்டப்படி என்ன செல்வம் செய்யுங்க. ஏலே சொல்லுங்களடா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அந்த அர்ஜுனனை கைது பண்ணாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இங்க பாருங்கயா எங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் உங்களால அர்ஜுனனை பிடிக்க முடியாது. அத நீங்களும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏய் கண்ணு வேண்டாம் புடியா வாங்க போல. ஐயா நீங்க தப்பா நினைக்கலனா ஒன்னு சொல்றேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப அப்பாவிங்க ஐயா. என்னைய சொல்றேன் தப்பெல்லாம் நம்ம பக்கம்தான். தப்பெல்லாம் நம்ம பக்கம் இருக்கும்போது இந்த ஊர் ஜனங்க அவனை எப்படியா காட்டி கொடுப்பாங்க? இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம கடமையை நாம செய்ய முடியாது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி. இது அனுமதி இல்லாத போராட்டம். எல்லாம் உடனே கலைஞ்சு போங்க. எதுக்கு சார் கலைஞ்சு போகணும்? அரசாங்கத்துக்கு சொந்தமான சந்தர்ப்பங்களை கடத்தி கோடிக்கணக்கான ரூபாயில கொள்ளையடிச்சுக்கா ஒருத்த அவனை கைது பண்ண போன அதிகாரிகளை குருவி சூழ மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு உங்க அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. அதனால நாங்க உன்ன வரது இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன சார் பாக்குறீங்க? பட்டினி கிடந்த பாரத தந்தை மகாத்மா காந்தி இருந்த மாதிரி உன்ன வரதம் சார். இது நீங்க இப்ப பந்தல காலி பண்ணுங்க. இல்லன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அர்ஜுனை பிடிக்க கையாளாத போலி ஒழிங்க. அர்ஜுனை பிடிக்க கையாளாத போலி ஒழிங்க. பண்ணுவீங்க சார் பண்ணுவீங்க. ஒரு தேசத்துறையை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க வந்து உன்ன வரம் இருந்தா அனுமதி இல்ல கலைஞ்சு போன்னு சொல்லுவீங்க. இது என்ன சார் நியாயம்? இது இது ரொம்ப இது எது அநியாயம். அநியாயம் அரெஸ்ட் பண்ணுங்க. அர்ஜுன கை கூலி போலி அர்ஜுன கை கூலி போலி சத்தியமங்கலம் கோயில்ல ஒரு ஏழு பிள்ளைங்க கட்டுப்படி ஆகல. நான் நியாயமா உழைக்கணும்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த கலிகூட்டத்துல அதெல்லாம் ஒத்து வரல. அப்பத்தான் கடவுள் எனக்கு ஒரு குறுக்கோழியை காட்டினாரு. சந்தன மர கமிஷன் ஏஜென்ட் ஆனேன். பகவான் முன்னத்துல ஏதோ ஓரளவு சௌரியமா இருக்கேன். அந்த சமயத்துல உங்க அண்ணன் லோடு தர சொல்லி கேட்டேன். எம்எல்ஏ இருந்தனால என்னால தலையெடுக்க முடியல. அந்த சண்டால பையதான் உங்க அண்ணனை கொண்டுட்டதா கேள்விப்பட்டேன். அந்த பாவி நிச்சயம் நரகத்துக்கு தான் போவான். நான் அதிகம் பேசுறேன் நினைச்சுக்காதீங்க. என் சுபாவம் அப்படி. அடடே வாங்க அம்மாவா. நமஸ்காரம். என் பேரு கிருஷ்ணமாச்சாரி. வியாபார விஷயமா உங்க பையன் கிட்ட பேச வந்திருக்கேன். உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரியா? இவ யாரு? உங்க மருமகளா? என் மூத்த பொண்ணு மாதிரியே இருக்கா. என் பொண்ணு நல்ல சிகப்பு. ஆனா இவ கொஞ்சம் நிறம் கம்மி. நிறம் கம்மியா இருந்தாலும் முகத்துல கலை இருக்கு. அதை சொல்லுங்க சார். நீங்க ஒரு நாளைக்கு இவங்களெல்லாம் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். என் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரியா? நாங்க வரோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஆண்டவா ஆண்டவா நல்லா இருக்கு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல் வந்த விஷயத்த சொல்லுங்க. பாத்தீங்களா? உங்களை பார்த்த சந்தோஷத்துல சொல்ல வந்தே மறந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல. எனக்கு மரம் வேணும்,
பாத்து தயாரா இருக்கு. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா என் பிள்ளைகளை கவலை இல்லாம கரை சேர்த்துருவேன். இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, யோசிச்சு சொல்றேன். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த பணத்தை வாங்கிங்க. நான் யமகண்டா ராகு எல்லாம் பாத்துட்டு தான் புறப்பட்டு இருக்கேன். யோசிக்காம வாங்கிங்க. இல்ல யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. வரப்பா. வியாபாரம் அமோகமா நடக்கும். நான் வரேன். வெக்கமா இல்ல. அவன் பாட்டுக்கு செக் போஸ்ட் அடிச்சுன்னு வரைக்கிட்டு சரக்கு எடுத்துட்டு போறான். உங்களால பிடிக்க முடியல. என்ன பண்றீங்க நீங்களா? பேசாம மாடு மேய்க்க போங்க. என்ன சார் பண்றது? எங்களை ஏமாத்திட்டு எப்படியோ புத்திசாலித்தனமா கடத்திட்டு போயிடறா சார். பேசாதே. அப்புறம் வாயில வேற ஏதாவது வந்துட போகுது. பெருசா கலக்கிட்டி சார். எஸ். நாளைக்கு அர்ஜுன் ஊர்ல ஹாஸ்பிட்டல் திறப்பு விழா. அவன வந்து திறந்து வைக்க போறாங்க. வெரி குட். நாளைக்கு நாம எல்லாரும் அங்க அசம்பிள் ஆகுறோம். ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லி போர்ட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவனை பிடிக்க தீரணும். எஸ் சார். குட் மார்னிங் சார். மிஸ்டர் சண்முகம், எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். வில்லேஜ் ஃபுல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிக்க காவலுக்கு ஆள் இருக்கும் சார். சேலத்துல இருந்து அடிஷனல் போர்ட்ஸ் கேட்டு இருந்தோம். ஆன் தி வே சார். குட். அதுதான் சார் அர்ஜுன் திறக்க போற ஹாஸ்பிடல். இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், சேலம் டிவிஷன். ஹாஸ்பிடல் பக்கத்துல செக்யூரிட்டியை தந்தர் பண்ணுங்க. எஸ் சார். ஊருக்கு போனதும் மீசையை கொஞ்சம் குறைச்சிருங்க. ம், போங்க. எஸ் சார். Hey!
பிரசாதத்தை சொன்ன காரியத்தை கச்சிதமா முடிக்கிறாள் நீதாய்யா. என்னடா பாக்குற, உனக்கு எவ்வளவு லொல் இருந்தா எனக்கே மிரட்டல் கதை அனுப்புவேன். உனக்கு தான் இதாட தெரியுமா? எது என்னையாவது எவ்வளவு வந்து தொலை மாட்டேங்குது. டபுள் கேம், தமிழ்ல ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அந்த அளவுதான் தம்பி, நான் பழம் தின்னு கொட்ட போட்டவன், நீ எல்லாம் எனக்கு ஒரு இது. எதையா? ஜூஜூபி. அதுதான், நீ அந்த ரெண்டு பேர்த்து கொன்னப்பவே எனக்கு தெரியும் உன்னோட அடுத்த குறி நான் தான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன், வேணும்னே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஜெயிலுக்கு போய் அரசாங்க செலவுல பாதுகாப்பா உட்காந்துட்டேன். ஏன் இரு, ஜெயில விட வேற பாதுகாப்பு நட இருக்குங்கிற? நான் அதிகமா சரக்கு கேட்டப்போ கொன்னம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப நீ கூட இருந்திய, கொன்னம் போனப்புறம் நீ தலையெடுத்துட்டதா கேள்விப்பட்ட. உன்னை வச்சு எப்படி மறுபடியும் வியாபாரத்தை தொடரலாம்னு யோசிச்சேன். அதுக்குதான் இந்த ஐயர் நாடகம். ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே உன்னை வச்சு சேர்க்க வேண்டியதையும் சேர்த்துட்டேன், என்னையும் காப்பாத்திக்கிட்டேன். டேய், நான் இங்கே நிறைய ஏமாந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறேன், அடிச்சு கொள்ளுங்கடா.
எல்லாரும் என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு போலீஸ் இருந்தும் ஒரு சாதாரண ஆளை பிடிக்க முடியல. போன வாரம் சட்டசபையில இது சம்பந்தமா எதிர்கட்சிக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என் உயிரை எடுத்துட்டானுங்க. இப்ப எதிர்கட்சி எம்எல்ஏ வேற கொன்னுட்டான். இனி என்ன சும்மா விடுவானுங்களா? இல்ல சார், அவ இருக்கிறது பயங்கரமான காடா இருக்கிறதுனால ரூக்கன் காரணம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம அந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் அவனுக்கு பலமா இருக்கிறதுனால அவரை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை பாருங்க மிஸ்டர் மாணிக்கவேல், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. நீங்க எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும். எஸ் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். இதுதான் நம்ம ஊர். இந்த போலீஸ்காரங்களால நம்ம ஊர் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால இங்க இருக்க போலீஸ்காரங்களை நாம எப்படியாவது காட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். போலீஸ் காட்டுக்குள்ள வந்ததும் நம்ம ஆளுங்க அவங்களுக்கு போக்கு காட்டி போக்கு காட்டி அவங்க படைய என்ன குறைஞ்சதுன்னா நாம சுலபமா ஜெயிக்கலாம். கேக்குறேன்
வேண்டாம் அர்ஜுனா, பேசாம சரண்டர் ஆயிடு. சட்டத்தை ஏத்துக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ற. தப்பு எது சார் தப்பு? எங்க ஊர்ல ஒருத்தருக்கும் வேலை இல்லாம பசியிலயும் பட்டினியிலயும் கஷ்டப்படுறாங்க. எங்க வயிற்று பழப்புக்காக ஒரு வழியை காட்டுங்கன்னு எங்க அண்ணன் எம்எல்ஏ கிட்ட கேட்க போனாரு. ஆனா எங்க பசி கொடுமையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க எங்களுக்கு சந்தன மரத்தை வெட்டி கொடுங்க. நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் சொல்லி இந்த தப்பான வழியை காட்டி கொடுத்தது அந்த எம்எல்ஏ தான் சார். எங்க ஊர் ஜனங்க உசுரோடு இருக்கணும்னா எங்களுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நாங்க மரத்தை வெட்டி கடத்தும் போதெல்லாம் காட்டுக்கு காவலா இருந்த அதிகாரிங்க அதை தப்புன்னு சொல்லல, தடுத்து நிறுத்தல. ஏன்னா எங்க அண்ணன் போட்ட எச்ச காட்சிக்காக அவங்கள சந்திர மரம் லாரி எடுத்துட்டு போய் எம்எல்ஏ கிட்ட சேர்த்தாங்க. இது யாரோட தப்பு சார்? நீ என்ன சொன்னாலும் சரி, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. எது சார் சட்டம்? எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ண நாலு ஃபாரஸ்ட்காரங்க கற்பழிச்சு கொடூரமா கொன்னப்போ எந்த சட்டம் சார் அவங்களை தண்டிச்சது? ஆனா எங்க அண்ணன் அவங்களை தண்டிச்சப்போ நீங்க அவர் என்ன சொன்னீங்க? கொலகாரன்னு சொன்னீங்க, கடத்தல்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னால் அவர் பண்ணதெல்லாம் கடத்தல்னு தெரியல அவங்க சட்டத்துக்கு. உங்க சுயநலத்துக்காக ஒரு குற்றவாளியை உருவாக்குவீங்க, வளர்த்து விடுவீங்க, அவனாலேயே உங்க வேலைக்கு ஆபத்து வருதுங்கிறப்போ ஈவிரக்கல்லாம சுட்டு கொன்னுடுவீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? ஊர்ல சூதுவாது தெரியாம அப்பாவே சுத்திட்டு இருந்தேன், கைது பண்ணிட்டு போய் சித்திரவதை பண்ணி எங்களை எல்லாம் நம்ப வச்சு எங்க அண்ணனை சரண்டர் ஆக சொன்னாங்க. பிடிவாதமா போக மாட்டேன்னு சொன்ன எங்க அண்ணனை நாங்க தான் வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சோம். உங்களை நம்பி அனுப்பி வச்சதுக்கு நீங்க கொடுத்த பரிசு அநியாயமா அவரை சுட்டு கொண்டுட்டீங்க. இது எந்த விதத்தை சார் நியாயம்? இப்போ நீங்க இவ்வளவு போலீஸ்காரங்களை பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? நீங்க தான். என்கிட்ட கொடுத்த வாக்கு தவறாம உங்க டிஎஸ்பி ராஜேஷ் எங்க அண்ணனை கைது பண்ணி தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்திருந்தார்னா நான் உருவாயிருக்க மாட்டேன், ரெண்டு பக்கமும் இத்தனை பேர் அடிச்சு செத்திருக்கவும் மாட்டாங்க. இந்த காடு எங்க தெய்வம் மாதிரி, நிச்சயமா அது எங்களால் அழிஞ்சிடாது. இப்போ சம்பந்தப்பட்ட மந்திரி கிட்ட சொல்லி எங்க வயிற்று பாட்டுக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்க. நாங்க மரத்தை வெட்டுறது நிப்பாட்டுறோம், இது சத்தியம். ஆனா அந்த வழி புறக்கிற வரைக்கும் எங்களை நாங்க திருத்திக்க மாட்டோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நாங்க தோத்து போயிட்டங்கிற மெதப்பில பேசுறீங்க? இல்ல, இன்னைக்கு நீங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா நாளைக்கே மிலிட்டரிய கூட்டிட்டு வந்து என்ன சுட்டு பொறுச்சுக்கலாம். முடியாதுன்னு நான் சொல்லல, ஆனா உங்களை நீங்க திருத்திக்காத வரைக்கும் என்ன மாதிரி ஆயுள் அர்ஜுனங்க உருவாயித்தான் இருப்பாங்க. இது எல்லாம் மீறி நீங்க எங்களை கைது பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க அதுக்கு தயாராகவே இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனா இருந்து ஒரு நிமிஷம் எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. பக்கத்திலும் நியாயங்கள் உள்ளது, அது குற்றம் என்று யார் இங்கே சொல்வது? இரண்டும் இங்கே ஒரு தாயின் மக்களே, அது செல்வது மிகென்னும் திக்கிலே. இது தர்மமா அதர்மமா? இது தர்மமா தர்மமா அதர்மமா? ஒரு பக்கம் ஒரு நியாயம் இன்னொரு பக்கம் இன்னொரு நியாயம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு நியாயம், இரு பக்கத்திலும் நியாயங்கள் உள்ளது, அது குற்றம் என்று யார் இங்கே சொல்வது? இரண்டும் இங்கே ஒரு தாயின் மக்களே, அது செல்வதும் இங்கே அழிவென்றும் திக்கிலே. இது தர்மமா தர்மமா
இது தர்மமா தர்மமா அதர்மமா ஒரு பக்கம் ஒரு நியாயம் இன்னொரு பக்கம்